ஏய் நான்சி, பாத்தியா கோழி எல்லாம் எப்படி அழகா தண்ணி குடிக்குதுன்னு பாத்தியா? ஆமா பண்டி, தண்ணியை எடுத்துட்டு தலைய மேல தூக்கி குடிக்குது, பாக்கறக்கே சூப்பரா இருக்குது. இப்படிதான் ரெண்டு பேரும் நல்ல பசங்களா வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கணும். சரி, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விளையாடிட்டு ஏதாவது புக் எடுத்து வச்சு படிங்க. அம்மாக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாதீங்க. நான் போய் பண்றேன் அந்த வேலையெல்லாம். சரியா பண்டி? ஏய் பண்டி, அங்க பாரு, உங்க அம்மா பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து வெளியில போட்டுட்டு இருக்காங்க. பாத்திர கடை ஏதாவது வைக்க போறீங்களா? அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. இரு, எங்க அம்மா கிட்டயே கேக்குறேன். அம்மா, என்னமா பண்றீங்க, எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வெளியில போட்டு வச்சிருக்கீங்க? அது ஒன்னும் இல்ல பண்டி, புது வருஷம் வருது இல்லையா, அதனாலதான் பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கழுவி வைக்கிறேன். நானும் ஏதாவது உதவி பண்றேம்மா. எனக்கெல்லாம் ஒன்னும் உதவி பண்ண வேண்டாம். ரெண்டு பேரும் போய் ஏதாவது புக் எடுத்து வச்சு படிங்க போங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இருங்க, இப்ப பாருங்க, நான் உள்ள இருந்து என்ன எடுத்துட்டு வரேன் பாருங்க. இந்த பண்டி வர வர நான் சொல்ற பேச்ச கேக்கறதே இல்ல. டொண்டடை, இத பாத்தியா நான்சி, நான் வீட்டை சுத்தியும் வந்து கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்க போறேன். சூப்பர் பண்டி, நானும் வர்றேன் பண்டி. நான்சி, உங்க அம்மா பார்த்தா திட்ட போறாங்க நான்சி. இந்த பண்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்றானா? நீயுமா? எங்க அம்மா திட்ட மாட்டாங்க ஆண்டி, கேட்டா நான் சொல்லிக்கிறேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. இங்க பாரு நான்சி, இதான் நான் சொன்ன செவரு. இவ்ளோ பெரிய செவுத்துல தான் நாம இப்ப பெயிண்ட் அடிக்க போறோம். என்ன பண்டி விளையாடுறியா? இவ்ளோ பெரிய செவுத்துக்கு நம்மளால எப்படி பெயிண்ட் அடிக்க முடியும்? முதல்ல எட்டவே எட்டாது. எல்லா பிரச்சனைக்கும் இந்த பண்டி கிட்ட சொல்யூஷன் இருக்கு. இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய ஏணின்னு? நான் முன்னாடி தூக்கிட்டு போறேன், அப்படியே பின்னாடியே வா. பண்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான்சிக்கு ஏதாவது அடிபட்ட போகுதுடா, உன்ன மாதிரி இல்லடாவ. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் நான்சி, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. நான் முன்னாடியே போறேன், நீ பின்னாடியே வா. ஓகே பண்டி, நீ முன்னாடி போ. அப்பா, பயங்கர வெயிட்டா இருக்கு பண்டி. இன்னும் ரெண்டு ஸ்டெப் தான், எடுத்து வச்சிரு, முடிஞ்சது. ஓகே, நீ ஃபர்ஸ்ட் விட்டு, நான் பாத்துக்கிறேன். நான்சி பார்த்து கால் மேல விழுந்துற போது நீ அப்படியே நகந்துக்கோ. ஓகே, இப்ப நானும் விட்டுறேன். ஏதோ நாங்கிறதுனால சமாளிச்சேன். ஓகே, இப்ப செவத்துக்கு சாச்சு நிக்க வச்சிட்டேன். இப்ப சூப்பரா நம்ம மேல ஏறி ஈஸியா பெயிண்ட் அடிக்கலாம். நீங்க அப்படியே திட்டே இருங்கம்மா, நான் போய் எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிடறேன். ஒன்னு, அடுத்தது ரெண்டு, நாலு, கடைசியா அஞ்சு, முடிஞ்சது. எதுக்கு பண்டி இத்தனை பக்கெட் தூக்கிட்டு வந்து வச்சிருக்க? பாரு, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பக்கெட்லயும் தண்ணி ஊத்திக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பெயிண்ட், நெக்ஸ்ட் கிரீன், எல்லோ, ப்ளூ அண்ட் ரெட். ஓ சூப்பர் பண்டி, இப்பதான் புரியுது. நீ எல்லாமே ஒரு விஷயத்தோட தான் பண்ற. ஓகே நான்சி, இப்ப நீ கீழ இறங்கி வந்துக்கோ. ஃபர்ஸ்ட் நான் பெயிண்ட் அடிச்சறேன், அப்புறமா நீ பெயிண்ட் அடி, சரியா? ஓகே பண்டி, நீயே ஸ்டார்ட் பண்ணிடு. பண்டி பாத்து மெதுவா போ பண்டி, அந்த பெயிண்ட் பக்கெட்ட கீழ போட்றாத. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நான்சி. நான் இந்த yellow color பக்கெட்ட இங்க மாட்டிட்டேன் பாரு, இத முடிச்சிட்டு அடுத்தத கேக்குறேன், நீ எடுத்து குடு, சரியா? ஓகே பண்டி, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஆனா நீ என்ன பெயிண்ட் பண்ண போறன்னு சொல்லவே இல்லையே. நீ பாக்கத்தான போற, இப்பவே சொன்னா சஸ்பென்ஸா இருக்காது. இது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். ஆரஞ்சு கலர்ல என்ன இருக்கும்? சரி, இதோட பார்த்தா கூட தெரியலையா இது என்னன்னு? அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தா சன் மாதிரி தெரியுது, ஆனா ப்ளூ கலர்ல என்ன ஒண்ணு புரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியதான போகுது, அதுக்குள்ள என்ன பண்டி? ஆனா உங்க அம்மா செவத்துக்கு வெள்ளை தானே அடிக்க சொன்னாங்க, நீ கலர் கலரா அடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் எங்க அம்மாவை சமாளிச்சுக்கலாம் நான்சி. எப்ப பார்த்தாலும் ஒயிட் கலர்ல அடிச்சா போரிங்கா இருக்கும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அடிச்சாதான் நல்லா இருக்கும். இது என்ன தெரியுமா? ட்ரீஸ். டேய் பண்டி, என்னடா பண்ணி வச்சிருக்க, செவுத்துல இப்படி கிறுக்கி வச்சிருக்க. சரி, வெள்ளதான் அடிக்கிற, போனா போகட்டும், விட்டா இப்படி பண்ணி வச்சிருக்கியடா, யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்கடா. என்னமா நீங்க பாராட்டுவீங்கன்னு பார்த்தா திட்டுறீங்க. இது ஒரு சீனரிமா பாருங்க, சன் இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு, கீழே ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல எல்லாத்துக்கும் வெள்ளை அடிச்சு விடுறா.